Welcome to CS Programs. In the video, we will calculate the curved surface area of a cylinder. This is the short term CSA. This is the formula 2 into pi into r into h. This is r into the cylinder radius. And then h is the particular cylinder height. Screen ல இருக்க கூடிய அந்த டயகிராம பாக்கும்போதே தெரியும் r னா எது h னா எதுன்னு நம்ம நார்மலா ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லெந்த் இன்டு ஹைட் னு வந்து சொல்லுவோம் அப்போ இந்த சிலிண்டரோட லெந்த் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 pi r தான் வந்து இதனோட லெந்த் அப்புறம் h வந்து அதனோட ஹைட் இந்த புரோகிராம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் 140 ல வந்து இருக்குது அந்த புக்க டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கு இந்த சீக்வல்ல நம்ம பண்ற எல்லா புரோகிராமோட சோர்ஸ் கோடும் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஹப்ல வந்து அப்லோட் ஆயிருக்கு அந்த கிட்ஹப்க்கான லிங்க்கும் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கு இப்போ இந்த புரோகிராமை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல variables வந்து நம்ம மூணா classify பண்ணிக்கலாம் ஒன்னு வந்து input variables இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் radius அப்புறம் height இது ரெண்டுத்த தான் நம்ம வந்து user கிட்ட இருந்து input-ஆ வாங்க போறோம் இது ரெண்டும் input variable அடுத்து CSA இது வந்து output variable அதில தான் நம்ம வந்து value-வை calculate பண்ணிட்டு display பண்ண போறோம் அடுத்து pi னு ஒரு variable இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா mathematical constant இந்த இடத்துல இதனோட precisionல நம்ம வந்து ரெண்டு digit தான் எடுத்துருக்கோம் 0.14 மட்டும்தான் எடுத்துருக்கோம் அப்ப பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் 3.14 அடுத்தது இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட டைட்டில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிடுவோம் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர்னு சொல்லிட்டு அடுத்தது யூசர் கிட்ட இருந்து இன்புட் வேரியபிளுக்கு இன்புட் வாங்குறோம் ரேடியஸ் அப்புறம் வந்து ஹைட் ரெண்டுத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் லைன்ல என்டர் ரேடியஸ் அண்ட் ஹைட்னு கரஸ்பாண்டிங்கா மெசேஜ் வந்து கொடுத்துருக்கோம் அது ரெண்டுத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்லி இன் சென்டிமீட்டர் சிஎம்னு வந்து ஸ்பெசிபிக்கலா வந்து கொடுத்துருக்கு அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பை ஆர்ன்றதால 2 இன்டூ பை இன்டூ ரேடியஸ் ஏன்னா இந்த இடத்துல ஆருக்கு வந்து நம்ம ரேடியஸ்ன்னு தான் வந்து வேரியபிள் நேம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இன்டு ஹைட் இந்த இடத்துல 2 பை ஆர் நம்ம வந்து பேரந்தசிஸ்குள்ளார கொடுத்துருப்போம் அண்ட் தென் ஹைட்டை வந்து தனியா கொடுத்துருப்போம் இது மாதிரி ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ல பேரந்தசிஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஆபரேட்டர் ப்ரெசிடென்சிய ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பேரந்தசிஸ் கொடுப்போம் அதாவது சின்ன உதாரணம் இப்ப நமக்கு மல்டிபிளிகேஷன் அப்புறம் அடிஷன் இது ரெண்டு ப்ராசஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டிஃபால்ட்டா சிஸ்டம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷனை தான் செய்யும் ரெண்டாவது தான் வந்து அடிஷனை செய்யும் ஒருவேளை நமக்கு ஃபர்ஸ்ட் அடிஷனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷனை செய்யணும்னு நினச்சோம்னா அப்போ அந்த அடிஷன் ப்ராசஸை நம்ம வந்து பேராந்தசிஸ்க்குள்ளே கொடுத்தோம்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் செய்யும் ஏன்னா மல்டிபிளிகேஷன் ஆப்ரேட்டரை காட்டிலும் பேராந்தசிஸ்க்கு ப்ரெசிடென்சி அதிகம் ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ரேட்டர் இருக்கு நாலுமே வந்து ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர் மல்டிபிளிகேஷன் அப்போ எல்லாத்துக்கும் ஒரே வெயிட்டேஜ் தான் 2 பை ஆர் ஹெச் இது நாலத்தையும் எந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவோ சேம் ஆன்சர் தான் அதனால இந்த இடத்துல பேராந்தசிஸை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வந்து கிடைக்கும் அடுத்தது சிஸ்டம் வித்தின் டபுள் கோட்டேஷனில் அதாவது ஸ்ட்ரிங்காக சிஎல்எஸ்ன்ற இன்புட்டை வந்து கொடுக்குறோம் டிஃபால்ட்டாக நம்மளோட சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம்லாம் ரன் ஆகிற அந்த அவுட்புட் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான் வந்து ரன் ஆகும் நம்ம ஐடியில் ப்ரோக்ராம் பண்ணோட ரன் ஆகிறது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஐடென்டிக்கலில் தான் வந்து ரன் ஆகும் அப்போது அந்த இடத்துல சிஎல்எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுத்தோம்னா அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணும் அதாவது ஸோ ஃபார் ஸ்க்ரீனில் என்ன பிரிண்ட் ஆச்சோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் லைன் நம்பர் 14 நம்ம ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அது இருக்கும் அண்ட் தென் லைன் நம்பர் 16 லைன் நம்பர் 19 இதெல்லாம் நம்ம வந்து அவுட்புட் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கும் அண்ட் தென் ரெண்டு இன்புட் யூசர் கொடுத்த அந்த இன்புட்டும் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி சிஎல்எஸ்ன்றது மூலமாக
இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓ ஸ்ட்ரீமில் தான் இந்த ஃபங்க்ஷன் சிஸ்டம்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஐஓ ஸ்ட்ரீமில் தான் இருக்குது. அடுத்தது இன்புட் அண்ட் அவுட்புட் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு ரேடியஸ், அதுக்கப்புறம் ஹைட்டுன்னு சொல்லிட்டு ஹைட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ரெண்டுத்துலேயுமே வந்து சிஎம்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம இன்புட் வாங்கும்போது இன் சென்டிமீட்டர்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்புட் வாங்கியிருக்கோம். அப்போ அவுட்புட் வரும்போது ரேடியஸ் ஹைட் இந்த ரெண்டு வேல்யூவும் சென்டிமீட்டரில் தான் இருக்க போகுது. அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ண சிஎஸ்ஏ கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டரில் தான் வந்து ஆன்சர் இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து ரன் பண்ணலாம். இப்போ ரேடியஸோட வேல்யூ கேட்குது, நம்ம வந்து ரேடியஸ் வந்து 3 வந்து கொடுக்கலாம். அடுத்தது ஹைட் கேட்குது, ஹைட் வந்து 10 கொடுக்கலாம். பொதுவாக இது மாதிரி இன்புட் கொடுத்துட்டு என்டர் அடித்தோடனே நமக்கு கீழேயே தான் வந்து அவுட்புட் வரும். ஆனால் இந்த இடத்துல சிஸ்டம் சிஎல்எஸ் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ண போதுன்னா என்டர் அடித்தோடனே இந்த ஸ்க்ரீன் கிளியர் ஆகிட்டு தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த இன்புட் கொடுத்த அந்த ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிட்டு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த இன்புட்டில் இருந்த போர்ஷன் மட்டும் எரேஸ் ஆகிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு எம்டி ஸ்க்ரீனில் உங்களுக்கு அவுட்புட் வரணும்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து சிஸ்டம், அதுக்குள்ளார கொடுக்க வேண்டிய ஆர்கியூமெண்ட் வந்து சிஎல்எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல ரேடியஸ் 3 ஹைட் 10 கொடுத்தா அந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ பார்த்தீங்கன்னா 188.4 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.